சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ரிஹானா. இவர் பல சீரியல்களில் நடித்திருக்கிறார். தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஆனந்தராகம் சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார். பின் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்றிருக்கும் மீனாட்சி பொண்ணுங்க என்ற சீரியலிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலிலும் நடிக்கிறார். இப்படி இவர் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தாலும் சில சர்ச்சையான விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த வகையில் சமீபத்தில் கூட இவர், நானும் நடிகை ரேகா நாயரும் தோழிகள் தான், நாங்கள் இருவரும் யதார்த்தமாகத்தான் பேசுவோம் என்றெல்லாம் பல விஷயங்களை பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் இவர் பேட்டி ஒன்றை அளித்தார். அதில் அவர், எனக்கும் பேருந்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. செவிலியராக பணியாற்றிய போது பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நபர் என்னை ரொம்ப நேரம் தடவி கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தியது. என்னால் தாங்கவே முடியவில்லை. பின் நான், உனக்கு என்ன தடவ வேண்டுமா, எனக்கு எரிகிறது, இந்த பக்கம் வேண்டுமானாலும் தடவிக்கொள் என்று காட்டினேன். இதை அங்கிருந்த எல்லோரும் பார்த்தார்கள். யாரும் அவனை கேட்கவில்லை. பின்னர் பேருந்து நடத்துனரிடம் அனைத்தையும் சொன்னேன். உடனே அவனை திட்டி இறக்கிவிட்டார். மேலும் எனக்கு 16 வயதில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. 18 வயதில் திருமணமாகி 19 வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். 24 வயதில் எனக்கு 2 குழந்தைகள். என் கணவர் நல்ல குணம் கொண்டவர் தான். என்னுடைய பெண் தோழிகள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் கூட அவர் ரூமில் உட்கார்ந்து விடுவார். அந்த அளவிற்கு நல்ல மனிதர். யாரோ ஏதோ சொல்லி அவரை மாற்றிவிட்டார்கள். ஒரு நாள் அவர், நீ 4 பேரிடமாவது சென்றாவது குழந்தைகளை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். இது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தியது. நான் நடிப்பது என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான். அது போக நான் மெஸ் நடத்துகிறேன். ஆக உணவை சமைப்பதை விட நடிப்பதில் அதிகமாக சம்பளம் வருகிறது. அதில் வரும் வருமானத்தை வைத்து என் குழந்தைகளை படிக்க வைத்து விட்டு எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு மட்டும் எல்லோரும் சினிமாவில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஏன் மற்ற துறைகளில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா? எதனால் அதை பலரும் தட்டி கழிக்கிறீர்கள்? நானும் தான் மருத்துவரிடம் வேலை செய்திருக்கிறேன். மருத்துவர் என்னிடம் ஊசி எப்படி போட வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக அறைக்குள் என்னை அவர் அழைத்துச் சென்றார். நானும் நம்பி போனேன். திரும்பினில் என்று சொன்னார். நானும் திரும்பி நின்றேன். அதன் பிறகுதான் அவர் கையால் என்னை தவறான இடத்தில் தொட்டார். அந்த இடத்திலிருந்து உடனே நான் சென்று விட்டேன். அவரை அந்த இடத்திலேயே நான் அறைந்திருந்தால் என்னைத்தான் தவறாக பேசியிருப்பார்கள். அதனால் அங்கிருந்து நான் கிளம்பிவிட்டேன். நடந்த விஷயங்களை நான் சொன்னால் கான்வர்சி பர்சன் என்று என்னை முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் இதுதான் உண்மை என்று பேசியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.